வெளிப்படுத்தின விசேஷம் 2:26 நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு, நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அந்த அதிகாரத்தை நான் என்ன செய்வேன், தருவேன் அப்படின்றார். இது சபைக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம். ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்படி பிதாவிட்ட அதிகாரம் வாங்கினோ அதே மாதிரி உங்களுக்கும் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ முதல்ல இதை நம்ம பார்க்கும்போது, முதல்ல இவர் எப்படி அதிகாரத்தை வாங்கினார்னு பார்க்கணும். அதான் ரூட். நாம் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளணும்னா இயேசு எப்படி பெற்றுக்கொண்டாரோ அதே வழியில் தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் எதை ஜெயம் கொண்டாரோ அதை நாம் ஜெயம் கொள்ளணும், அப்போ தான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ பிதாவினிடத்திலிருந்து இவர் அதிகாரத்தை எப்படி வாங்கினார், இந்த பிதாவினிடத்தில் அதிகாரத்தை எப்பொழுது வாங்கினார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 13:3 வாசி. தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தான் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து அப்படின்னு இருக்கு. 13:3 இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் நடக்கிற சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் கெட்சமனேக்கு போகிறதுக்கு முந்தின நாள் நைட் அன்றைக்கி நைட்டு நடக்கிற சம்பவம். அதாவது கம்யூனியன் நம்முடைய இதில் சொன்னோம்னா ராபோஜனம் நடக்குது. அப்போ தான் அது முடித்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, கால்களை கழுவி அவங்களுக்கு கம்யூனியன் கொடுக்குறாரு. நம்ம அதை ஃபுல்லாகவே வாசிக்கிறோம், பார்க்குறோம். இப்போ தான் வசனம் சொல்லுது, 13:3 பிதா தனக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அவர் அறிகிறார். எப்போ அறிகிறார், ஒரு 33 வருஷம் இயேசு கிறிஸ்துவோடைய 33 வருஷம் அது உலகத்தினுடைய வாழ்க்கை முடிய போகுது. இன்னும் 2-3 நாளில் முடிய போகுது மாம்ச வாழ்க்கை. மறுநாள் அவரை சிலுவையில் அறைய போகிறாங்க. அன்னைக்கு நடக்கிற சம்பவம் வசனம் சொல்லுது, பிதா தனக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். இப்போ நம்ம வெளிப்படுத்தல் 2 வாசித்தோம், நான் பிதாவினிடத்திலிருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்டது போல அப்படின்னு. அப்போ இந்த அதிகாரம் இயேசுக்கு எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இயேசு இந்த பூமிக்கு வந்து ஏறக்குறைய 33 வருஷம் கழித்து தான் அது கிடச்சிருக்கு அவர் கையில். இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா, பிதா தனக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பது. அப்போ இயேசுக்கு அதுக்கு முன்னாடி அதிகாரமே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி இயேசு நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய 4 அதிகாரத்தில் சாத்தானை ஜெயிக்கிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா காற்றையும் கடலையும் அடக்குகிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாதிகள் மேல் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடியே மரணத்தையும் அவர் என்ன செய்கிறாரு, உயிரோடு கூட எழுப்புகிறார். அப்போ இதெல்லாமே அவர் கொடுக்கப்பட்ட அதிகாரம் தானே. இயேசுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எத்தனையோ வியாதியஸ்தர்களை சுகமாக்கிட்டார், குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், எல்லாமே நடக்குது. அதற்கு பிறகு பிசாசுகளை அதட்டினார், அவர் விரட்டுறார், பார்க்குறோம், துரத்தினார்னு இருக்குது. அதற்கு பிறகு காற்றையும் கடலையும் அதட்டினார்னு இருக்குது. இப்படி இயேசு இந்த 13 அதிகாரத்துக்கு முன்னாடியே, அதாவது சிலுவைக்கு போகிறதுக்கு முந்தினால் ராத்திரி, அதுக்கு முன்னாடியே இயேசுக்கிட்ட இவ்வளோ அதிகாரம் இருக்குது. ஆனால் இப்போ தான் வசனம் சொல்லுது, பிதா தனக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இயேசுவுக்கு பிதா எந்த அதிகாரத்தை கொடுத்தாரு இந்த 13 அதிகாரத்தில்? இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்க சொன்னால், இது எல்லாமே அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம்தான். ஆனால் 13 அதிகாரத்தில் ஸ்பெஷலாக பிதாவின் அதிகாரம் வருகிறது. இப்போ இயேசு இதுக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் பாருங்கள், இதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச எல்லாவற்றையும் ஒரு சிலர் செஞ்சுருக்கிறாங்க. மரித்தோரை உயிரோடு கூட எலியா எலிசாலாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எழுப்பியிருக்கிறாங்க, அப்பத்தை மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்குறாங்க, வியாதியஸ்தர்களை சுகமாக்கிற நாகமான் சுகமாக்கியிருக்கிறாரு, பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் நடந்திருக்குது, இதெல்லாமே அவங்க செஞ்சுருக்கிறாங்க. கடலை போய் மோசே 2 பிளந்திருக்கிறாரு, யோர்தான் அமைதிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே மனுஷன் செய்ய வேண்டியது தான், மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். எப்போ கொடுக்கப்பட்டது, ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. சகலவற்றில் மேலும் கர்த்தர் அவனுக்கு என்ன செஞ்சார், ஆண்டு கொள்ளுங்கள் அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரத்திலையும் ஆதாம் இழந்துட்டார். அந்த அதிகாரத்தை ஒரு சிலர் மாத்திரம் செஞ்சு காட்டினாங்க, எங்ககிட்ட தேவன் வந்து இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி. ஆனால் பிதாவின் அதிகாரம் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு என்று ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது. அதான் 13 அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, பிதா தனக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து. இப்போ பிதா தனக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து அப்படின்ற சொல்கிற இடத்துல பிதாவின் அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்துக்கு ஒத்த ஒரு வசனம் இருக்குது. அதாவது இந்த 13:3 பிதா அவருக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். எப்போ ஒப்பு கொடுக்கிறார், அந்த கம்யூனியனுக்கு போகிற இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். அதே சம்பவம் இந்த சம்பவத்துக்கு ஒத்த ஒரு வசனம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிலிப்பியர்கள் நிருபம் 2:9 ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி அப்படின்னு இருக்கு. ஏன் இந்த இடத்த நம்ம எடுக்கிறோம், இந்த இடத்துக்கு ஏன் வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து அங்கே பிதா தனக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து அவர் என்ன பண்ணாரா, சீலையை கட்டி கால்களை கழுவ தொடங்கினார் அப்படின்னு பார்க்குறோம். இந்த இடத்துல வசனம் சொல்லுது, தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அப்படின்னு இருக்கு.
இந்த அடிமையின் ரூபம் எடுத்து அப்படிங்கிறது எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த 13 அதிகாரத்தில் தான் நடக்குது. யோவானில் என்ன அடிமையின் ரூபம், அவர் என்ன பண்ணுறாரு, சீலையை எடுத்து இடுப்பில் கட்டுறார். அது அடிமைகள் கட்டுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தியெல்லாம், இப்போ அதெல்லாம் பார்க்க முடியாது, முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் வேலைக்காரர்கள் இருந்தாங்கன்னா சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு துண்டை வச்சுக்கிட்டு நிற்பாங்க. அந்த அவங்க நின்றுட்டு அவங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடுப்பில் துணி மாதிரி வச்சுருப்பாங்க, அதை எடுத்து கொடுப்பாங்க, அவங்க துடைப்பாங்க. இப்போ கூட ஹோட்டல்ஸ்லாம் போனால் டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுப்பாங்க, அதெல்லாம் நடக்குது. அது ஒரு காலத்தில் அடிமைகள் செய்கிற வேலை, காலை கழுவுதல், அந்த தண்ணி ஊற்றி கழுவி காலத்தோட, இது அடிமையின் ரூபம். இந்த அடிமையின் ரூபம் எடுத்த இயேசு கிறிஸ்து, இந்த சம்பவம் பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சம்பவமும் 13 அதிகாரத்தில் அந்த இடத்துல இயேசு செய்கிறதும் கரெக்டாக இருக்கும், அப்படியே இருக்கும். இப்போ பிதா அவருக்கு அதிகாரத்தை ஒப்பு கொடுத்தாருனா என்ன ஒப்பு கொடுத்தார், இந்த இடத்துல என்ன அதிகாரம் கொடுக்கப்படுதுன்னு பிலிப்பியருக்கு எழுதும்போது 9 வசனம் சொல்லுது, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. இப்போ மற்ற இயேசு செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாமே அதுக்கு முன்னாடி சில மனுஷர்கள் செய்திருக்கிறார்கள். யார் செஞ்சுருக்கா, எலியா செஞ்சுருக்காங்க, எலிசா செஞ்சுருக்காரு, மோசே செஞ்சுருக்காங்க, பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் செஞ்சுருக்கிறாங்க. அதைத்தான் இயேசு கொஞ்சம் இங்கேயும் செஞ்சுருக்கிறார். அதெல்லாம் மனுஷனுக்கு தேவன் என்ன அதிகாரம் கொடுத்தார் என்பதை இயேசு நிரூபித்து காட்டினது. ஆனால் பிதா இவருக்கு என்ன கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரை பார்க்கிலும் மேலாக அவரை உயர்த்தி, எல்லாத்திற்கும் மேலாக என்ன செய்கிறார், அவர் உயர்த்துறார். எபிரேயர்கள் நிருபம் 1 அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால் 4 வசனம், இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரத்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாக அவர்களிலும் இவர் மேன்மை உள்ளவர். ஆனால் இவர் பிறக்கும் போது எப்படி பிறந்தார், தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினார் மனுஷனை. அப்படிதான் இயேசு மனுஷ ரூபம் எடுத்தார், நம்மளை மாதிரியே சாதாரணமாக தான் பிறந்தார். ஆனால் அந்த 33 ஆண்டு காலம் இயேசு நிரூபித்திருக்கிறார். அந்த 33 ஆண்டு காலம் இயேசு நிரூபித்து பிதா அவர்கிட்ட தன் அதிகாரம் முழுசையும் ஒப்பு கொடுக்கறதுக்கான அந்த காரியத்தை அவர் பெற்றிருக்கிறார். இப்போ இயேசு என்ன நிரூபிச்சிருக்கிறாரு, என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து நம்மை போலவே இருந்தாலும் கூட எபிரேயர்கள் நிருபம் 4:15 வசனத்தில் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு. இயேசு கிறிஸ்து பிதா மனுஷ ரூபமாக எடுத்து கொண்டு வந்து எங்கே வச்சாருன்னா அரண்மனையில் வைக்கல, எங்கே கொண்டு போய் வச்சார், ஒரு தச்சன் வீட்டில் தான் கொண்டு போய் வச்சார். நம்மை போல் அவருக்கு பசி உண்டு, நம்மை போல் வாழ்க்கையில் கஷ்டம் உண்டு, வேலை செஞ்சு அவர் கையின் பிரயாசத்தை தான் அவர் சாப்பிட்ணும். இப்போ இயேசு கிறிஸ்துவ 8 போய் தேவாலயத்தை கூட்டிகிட்டு வராங்க, இந்த விருத்த சேதனம் பண்ணுவதை கூப்பிட்டு வராங்க. என்ன கொண்டு வந்தாங்கன்னா வசனம் சொல்லுது, புறாக்குஞ்சுகளை கொண்டு வந்தாங்கன்னு. புறாக்குஞ்சுகளை யார் கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழைகள் தான் கொண்டு வருவாங்க. பணக்காரங்களாம் ஆடு மாடெல்லாம் பலி கொடுப்பாங்க, ஆனால் ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க என்ன கொண்டு வருவாங்கன்னா இருக்கிறதே புறாக்குஞ்சு கொண்டு வருவாங்க. அப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம் தான். அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு. நாம் என்ன நினைக்கிறோம், இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்ன உடனே பெரிய கோடீஸ்வரர் இருப்பார், அவருக்கு எல்லாமே மேஜிக்கில் கிடச்சிரும், அப்படின்னா அப்பம் வந்துடும், இப்படின்னா தண்ணி வந்துடும், அப்படி அல்ல. அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு 30 இயேசு கிறிஸ்து நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். ஒரு மனுஷிகத்துக்குரிய என்னென்ன சோதனைகள் உண்டோ எல்லா சோதனையும் இயேசு ஜெயிச்சு காட்டினார். இன்னொரு வசனம் சொல்லுது, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1:46 வசனத்தில் நாத்தான்வேல் சொல்றாரு, நாசரேத்திலிருந்து நன்மை தோன்றுமோ. ஒவ்வொருத்தரும் இதுக்கு ஒவ்வொரு விளக்கம் கொடுக்குறாங்க, நாசரேத்திலிருந்து நன்மை தோன்றுமோங்கிறதுக்கு, நாசரேத் ஒரு மோசமான ஊர் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு எது உண்மைன்னு தெரியாது. எனக்கு ஒரு கமெண்ட்ரியில் நான் படித்ததை சொல்கிறேன், ஒருத்தர் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாசரேத்துங்கிறது வந்து அங்கே வந்து எல்லாவித பாவங்களும் இருக்குமா, அந்த பாவத்துக்கும் பெருகின இடம், பாவம் பெருகின இடம் தான் நாசரேத்தாமா. அந்த இடத்துல இருக்கிறவங்க நல்லவங்களாக இருக்கவே முடியாதான். நம்ம கூட சில ஏரியாக்கள் இருந்தால் அந்த ஏரியாவில் இருந்தால் அந்த ஏரியாவில் இருக்கிறையா அவன் எப்படியா இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது வரே ரவுடி ஏரியாயா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நாசரேத்துங்கிறது ஒரு மோசமான ஊராமா. அந்த இடத்துலேருந்து இயேசு வரார், அதனால தான் அவன் கேட்குறான், நம்ம நாசரேத்துலேருந்து நன்மை தோன்றுமோ. அப்படின்னா பார்த்தீங்கன்னா இருக்கிறதே இந்த ஒஸ்ட் பிளேஸில் இயேசு இருந்துட்டு வந்திருக்கிறாரு. நம்மை போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டிருக்கிறார். 30 காலம் அதை நிரூபிச்சிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இன்னொரு 3.5 ஊழியத்தில் நிரூபிச்சிருக்கிறார். எல்லாத்தையும் நிரூபித்த பிறகுதான் வசனம் சொல்லுது, பிதா அவருக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். இப்போ இயேசு சொல்றாரு, நான் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல உங்களுக்கு தருவேன்னா நீங்களும் நானும் அதை நிரூபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்கு வைக்கப்படுகிற சோதனைகளில் ஜெயிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம், எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கணும்னு நினைக்கிறோம். நமக்கு ஏற்ற மாதிரி சில பிரசங்கியாரம் வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப எல்லாமே ரொம்ப ஈஸி. நீங்கள் கேட்டால் இயேசு அதை தருவார், இதை தருவார், அந்த காரியங்களை உடனே ஒரு காரியமும் நீங்கள் செய்ய வேண்டாமா. ஒருத்தர் சொல்கிறார், அன்றைக்கி ஒரு நாள் வசனம் போட்டிருக்கு, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு கட்டளை உண்டு, அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணும்போது கீழே ஒருத்தர் கமெண்ட் போடுறாரு, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நானோ உங்களுக்கு யுத்தம் செய்வேன் ஆண்டவர் சொல்கிறாரு,
அது அந்த இடத்துல பர்டிகுலராக சொல்கிற இடம். நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன், யுத்தம் செய்வேன். நம்மளே ஆண்டவர் சில காரியங்கள் செய்ய வேண்டும் என்று பார்க்கிறார். நாம் ஜெயம் கொள்ளும்போது தான் கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தை நம் கையிலே கொடுக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இப்படிலாம் ஜெயிச்சிருக்கிறார். சும்மா கிடைக்கல இயேசுக்கு அதிகாரம், நமக்கும் அதிகாரம் சும்மா கிடைக்காது. இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உலகத்தை ஜெயிக்கிறதுனா என்ன, இன்னொரு செய்தியில் எடுத்துருக்கிறோம், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இதை எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்கிறார் இயேசு. இவெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள்னு ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் சொல்லுது. அவைகளில் இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்தார். எல்லாத்தையும் ஜெயிச்சு முடிச்சுட்டு தான் அவர் கையில் அதிகாரம் வந்தது. நமக்கு இன்னைக்கு அதிகாரம் வரணும்னு ஆசை இருக்குது. நம்மளை பார்த்தா பிசாசு ஓடணும், வியாதி சுகமாகணும், நம்மளாம் நினைக்கிறோம்ல, அப்படிதான் நினைக்கிறோம். உடனடியே நமக்கு விரோதமாக யாராவது எழும்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம சொன்ன உடனே அந்தாலும் அப்படியே பஸ்பமாக்கி போயிடணும். நமக்கு விரோதமாக எழும்புறவனா நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் அது அப்படியே நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு கேட்டால், எலியாவுக்கு நடந்திருக்கு, எலிசாவுக்கு நடந்திருக்கு, இயேசு, ஆமாம் உண்மை தான் நடந்திருக்கு தான், பட் அந்த நடக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்க்கணும்ல. நாம் அந்த மாதிரி வரணும்ல. நாம் எதையுமே செய்ய மாட்டோம், எல்லா பாவத்துக்கும் நாம் விழுந்துருவோம். ஆனால் நம்மளை கண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யணும். அதான் வசனம் சொல்லுது, அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். எல்லாத்திலையும் சோதித்து நாசரேத்துலேருந்து வந்து ஒருவேளை நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நம்ம இருக்கிற இடத்த குற்றப்படுத்துகிறோம். நான் இருக்கிற ஆஃபீஸ் அப்படிங்க, அங்கே இருந்துக்கிட்டு அவ்வளோ உண்மையெல்லாம் இருக்க முடியாது. ஆஃபீஸில் நாங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக பரிசுத்தமாலாம் இருக்க முடியாது. நான் இருக்கிற ஏரியா ஒரு மோசமான ஏரியா. நான் இருக்கிற, நான் ஒருத்தர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கிறேன், அவர் ரொம்ப மோசமானவர். இப்படி நம்ம அந்த சர்க்கம்ஸ்டன்ஸை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, இயேசு அதையெல்லாம் கடந்து தான் வந்திருக்கிறார். எப்போவுமே அடுத்தவங்க மேலே பழியை போடவே போடாதீங்க. நீங்கள் இருக்கிற இடத்த சொல்லாதீங்க, கம்பெனியை சொல்லாதீங்க, நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை சொல்லாதீங்க. எல்லாத்தையும் தாண்டித்தான் இயேசு ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறார். நீங்களும் நானும் அதை தாண்டித்தான் வரணும். ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கொள்ளுங்க, உங்களை ஆண்டவர் இடத்துல வச்சுருக்கிறாரு, அந்த இடம் சரியில்லை, தெரிஞ்சு தான் ஆண்டவர் உங்களை அங்கே வச்சுருக்கிறார். எதுக்காக, நீங்கள் அங்கே விழுந்து போகணும் என்பதற்காக அல்ல, நீங்கள் அதை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் வச்சது எதுக்காக, நம்ம விழுவோன்றதுக்காக இல்லை, நம்ம ஜெயிப்போன்றதுக்காக. அதை நம்ம ஜெயிக்கும் போது தான் பிதா நம்ம இடத்துல அதிகாரத்தை ஒப்பு கொடுக்க முடியும். பிதா நமக்கு கொடுக்குற அதிகாரம் என்ன, இதையெல்லாம் நம்ம ஜெயிச்சுட்டு வரோமே, பிதா நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்குறாரு? வேதம் சொல்லுது, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நாமத்தை உயர்த்தினார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் ஒன்று என்ன தெரியுமா, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆண்டவர் நம்மளை உயர்த்துறதுக்கு ரொம்ப விரும்புகிறார். ஆண்டவர் நம்ம பேரை பெருமைப்படுத்துறதுக்கு விரும்புகிறார். ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்முடைய ஆண்டவரை மாதிரி ஆசீர்வதிக்கிறதுக்கு உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நான் வந்து ஆசீர்வாதத்துக்கு விரோதின்னு நினச்சிக்கிறாங்க. என்ன நினைக்கும் போது அப்படி நினச்சிட்டு, அவர் வந்து ஆசீர்வாதனாலே அவருக்கு பிடிக்காதுன்னு யார் சொன்னது, எனக்கு நல்லா பிடிக்கும் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வேணான்னு யாராவது சொல்லுவாங்களா? எனக்கு என்ன ஒரே விஷயம், நான் சொல்கிறது ஒரே விஷயம் என்னென்னா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழியில் தான் நாம் முரண்படுகிறோம். நிறைய பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு நீ ஒன்றும் செய்ய வேணாம், சும்மா இருந்த போதும், நீ எப்படி இருந்தாலும் பெற்றுக்கொள்ளலான்றாங்க. அப்படி கிடையாதுன்னு நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். இப்போ பிதா நமக்கு ஆசீர்வதிக்கிறாரு, எப்படி ஆசீர்வதிப்பாரா? வசனம் சொல்லுது, எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. எல்லாவற்றுக்கும் மேலாக, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயங்க. அப்படி உலக பிரகாரமாக ஆண்டவர் நமக்கு செய்வாரா? நான் ஒரு ஊழியரை குறித்து கேள்விப்பட்டேன். அந்த ஊழியர், நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் உள்ள ஊழியர், அந்த ஊழியருக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருந்தார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா, அவர் வீட்டிலேருந்து புறப்படுவார். அவர் வீட்டிலேருந்து புறப்பட்டார்னா, மீட்டிங்க்கு புறப்படும் போது மீட்டிங் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். இவர் வீட்டிலேருந்து புறப்படுவார், அவர் காலத்தில் அவர் பைக்கில் தான் வருவார். அவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதான திடல்லிருந்து அங்கே இருக்கிற பிசாசு சொல்லுமா, ஐயோ அவன் புறப்பட்டுட்டான், நான் ஓடுறேன்னு சொல்லுமா? அப்படின்னா ஆண்டவர் அவருக்கு எவ்வளோ அதிகாரம் கொடுத்துருக்கிறார் பாருங்க. இத்தனைக்கு அவர் ஜோம் மண்ணில் விரட்டில் பிசாசை எதுவுமே செய்யலை. ஒரு முறை ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு அவர் ஃப்ளைட் ஏற போகிறாரு. ஏற போகும்போது திரும்பி அவர் வழி அனுப்ப வந்தவங்கள திரும்பி பார்த்து இப்படி கையாட்டினார். அந்த பகுதியில் இருந்த பிசாசு போ சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு பொத்துனு கீழே விழுந்துருச்சான். 10-15 பேர் கீழே விழுந்துட்டாங்களாம். இது இவர்கிட்ட மட்டும் நான் கேள்விப்பட்டதில்லை. இன்னொரு ஊழியக்காரம்மா மீட்டிங் முடிச்சுட்டு அவங்க ரொம்ப கூட்டம் ஆயிடுச்சுன்ட்டு அவங்க பின்பக்க வழியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த ஹோட்டலில் அவங்க கிச்சன் வழியாக போகிறாங்க, அவங்கள பாதுகாப்பாக பாடிகார்ட்ஸ் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த அம்மா வேகமாக போயிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒர்க் பண்ணுறவங்க ஒரு 20-30 பேர் இருந்திருக்கிறாங்க. இவங்க போன வேகத்தில் இந்த அம்மாக்குள்ளே இருந்த அபிஷேகம் அங்கேருந்து பிசாசெல்லாம் பொத்து பொத்துன்னு விழுந்துச்சான். இவங்க விரட்டவே இல்லை, ஆனால் அங்கேருந்து விழுந்தது. இதை தான் சொல்கிறேன், பிதா நம்மை அந்த அளவுக்கு அதிகாரப்படுத்தி வைப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார்.
நம்ம ஆண்டவர் அதுக்கு நம்ம தருவார். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் அதுக்கு தகுதி உள்ளவங்களாக மாறணும். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை பரலோகம் நம்புதுன்னு ஆண்டவர் பார்க்கணும். நமக்கு பரலோகம் நம்மளை நம்பணும், நம்மளை நம்பி பரலோகம் ஒப்படைக்கணும். அந்த இடத்துக்கு நீங்கள் நானும் வரணும். இயேசுக்கு அதுக்கு 33 வருஷம் ஆச்சு. 33 வருஷம் கழித்து இயேசு அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறார். அதுக்கு முன்னாடி அவருக்கு இருந்த அதிகாரம் வேறு. திருப்பியும் சொல்கிறேன், அது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். ஆனால் பிதா கொடுத்த விசேஷமான அதிகாரம் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி. 2வது வசனம் சொல்லுது, பிலிப்பியர்கள் நிருபம் 2:10 சொல்லுது, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழுள்ளோர் யாவருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும். வானோர்னா என்ன? வானத்தில் உள்ள தூதர்கள், வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள். 2வது பூமியில் உள்ளோர், மனுஷங்க. இந்த பூமியில் உள்ளதான மனுஷன், காற்று, கடல், இங்கே இருக்கக்கூடியதான மிருகங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக முழங்கால் படிகிடும். அது அதை தாண்டி பூமியின் கீழ் உள்ளோர், பாதாளத்தில் உள்ளவங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்படிப்பட்டதான அதிகாரத்தை யாருக்கு கொடுத்தாராமா? இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தாராமா? இந்த அதிகாரம் இயேசு சொல்கிறாரு, பிதா எனக்கு கொடுத்தது போல நான் உங்களுக்கு தருவேன். இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதே நமக்கு தெரியுமான்னு தெரியாது. நாம் இன்னும் பல விஷயங்களை பரலோகம் நமக்கு நியமித்து வச்சதை நம்ம யூஸ் பண்ணாமையே இருக்கிறோம். ஒரு முறை இந்திய அரசாங்கத்தில் ஒரு சர்வே வெளியிட்டாங்க. என்ன வெளியிட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 530 MPக்களுக்கு மேலே இருக்கிறோம் இல்லையா, நம்ம இந்தியன் எம்பிஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் தொகுதிக்கு இவ்வளோ நிதின்னு ஒதுக்கியிருப்பாங்க. அவங்கவுங்க அவங்கவுங்க தொகுதிக்கு செய்யலாம் அவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. அதை வந்து அவங்க ப்ராப்பராக அந்த ப்ராஜெக்டை சொல்லி காசை வாங்கி தங்கள் தொகுதி மக்களுக்கு செய்யலாம். ஒரு இயர் எண்டில் அவங்க வெளியிடுறாங்க, எந்தெந்த தொகுதி எம்பிஸ் வந்து ஒரு பைசா கூட என்ன செய்யலையா, கவர்மெண்ட்டுக்கு வாங்கலையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க தொகுதிக்கு ஒன்றுமே செய்யலைன்னு அர்த்தம். அப்படியே கவர்மெண்ட்டுக்கிட்ட அந்த பணம் இருக்காமா? அப்படியே வச்சுருக்குறாங்க. தமிழ்நாட்டு எம்பி ஒருத்தர் கூட அப்படியே பண்ணியிருந்தார், அவர் பேரும் வந்துருந்துச்சு. ஒரு பைசா வாங்கலையாம்மா, அப்படியே கவர்மெண்ட்டு இருந்துச்சான். அதை படிக்கும் போது எனக்கு ஆண்டவர் உணர்த்துறது என்னென்னா, இதே மாதிரி தான் ஆவிக்குரியவர்களாகிய நமக்கும் கர்த்தர் அநேக காரியங்களை பரலோகத்தில் வைத்திருக்கிறார். இந்த பூமியில் பயன்படுத்தும்படிக்கு, ஆத்ம ரட்சிப்புக்கு பயன்படுத்தும்படிக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு வச்சிருக்கிறார். ஆனால் இதை யூஸ் பண்ணுறதே கிடையாது நம்ம. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா என்ன? வந்தோம், கொஞ்ச நேரம் உட்காந்தோம், 2 மணி நேரம் ஆராதித்தோம், போனோம். ஒரு காலத்தில் இதுவே பெருசு, இப்போ இன்னும் பெருசு. ஆராதிக்க வர்றதே பெரிய விஷயம். அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ. ஏன்னா ஆராதிக்க கூடி வரவே முடியல, இப்போ கூடி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதுவே இப்போ பெரிய விஷயம். ஆனால் பரலோகம் பார்க்குது இதல்ல. பரலோகம் உங்களுக்கும் எனக்கும் பல காரியங்களை வச்சிருக்கு, மேன்மையான காரியங்கள். அதில் ஒன்று வசனம் சொல்லுது, இயேசுவுக்கு முன்பாக வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் உள்ளோர் யாருடைய முழங்கால்கள் என்ன செய்யுமா? முடங்கும். அந்த அதிகாரத்தை இயேசு யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு? நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாரு. யோசித்து பாருங்கள், வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளெல்லாம் இயேசு நமக்கு கொடுத்துருக்கிற நாமத்தின் மூலமாக, அந்த நாமத்தை யூஸ் பண்ணும்போது அவைகள் எல்லாம் நமக்கு முன்பாக முடங்கும். இன்றைக்கி நாம பிசாசை நமக்கு முன்பாக முடங்குதா? நாம பிசாசை பார்த்து நடுங்குறோமா? நாம பிசாசை பார்த்து நடுங்குறோம். பிசாசு துரத்துற ஊழியன்னு சொன்னாலே பாதி பேர் கிளம்புறதில்ல வீட்டை விட்டு. நாங்கள் ஒரு வீட்டுக்கு பிசாசு துரத்துறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் அந்த வீட்டில் உள்ளாமல் தான் கூப்பிட்டாங்க. அந்த வீட்டில் இல்லை ஒருத்தருக்கு அது பிசாசு பிடிச்சிருக்கு. இப்போ நாங்கள் துரத்த போன உடனே அந்த வீட்டில் இருந்த அம்மா, நீங்கள் துரத்துங்க பாஸ்டர், துரத்தி முடிச்சோன்னு கூப்பிடுங்க வரேன்ட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, எல்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச பிறகு அவங்க வந்தாங்க. இப்போ அவங்கள கேட்டோம், ஏன் நீங்கள் போயிட்டீங்கன்னு கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, அது போகிற வேகத்தில் எனக்குள்ளே வந்துருச்சுன்னா. அந்த அம்மா விட்டு புறப்பட்டு போகும்போது ஆப்போசிட்டில் இவங்க நிற்கிறாங்களாம்மா. சரி, இவங்க ஃப்ரீயாக இருக்கிறாங்களே, உள்ளே போயிடலான்னு நினைக்குமா. அவங்க சொல்கிறாங்க, அது போகிற வேகத்தில் எனக்குள்ளே வந்துருச்சுன்னா நாம் பிசாசை பார்த்து இப்போ எந்த அளவுக்கு ஆகிட்டோம்? நடுங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். வசனம் சொல்லுது, அவைகள் நமக்கு முன்பாக முழங்கால் படிக்கிடும். பாருங்கள், அப்போஸ்தலர்கள் போகிறாங்க, ஒவ்வொரு கிராமத்துக்கு போகும்போது பிசாசே வந்து தானாகவே ஆடுதாம்மா. உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரங்கன்னு சொல்லுதான். இயேசு கிராமத்துக்குள்ளே போகிறாரு, உன்னதமான தேவனுடைய குமாரனேன்னு வந்து அது சொல்லுது. இப்போ ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் கிராமத்தில் போய் பிசாசை கூப்பிட்டுக்கிட்டு நிற்கிறோம். நாம இயேசு கிராமத்துக்கு போனால் அப்போஸ்தலர் போனால் அங்கே இருக்கிற பிசாசு தான் என்ன செய்யும்? அது வந்து பேசும்.
இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்மால் கிராமத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு பிசாசையாக கூப்பிட்றான். அதுவும் போய் இப்போ என்னென்னா சர்வேலாம் எடுக்கிறாங்க. பிசாசுக்கு சர்வேலாம் இருக்குது. இப்போ எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த பிசாசு இருக்குது, அந்தந்த பிசாசுடைய ஃபேமிலி யார், அந்த பிசாசுக்கு முற்பிதாக்கள் யார், அதுக்கு எத்தனை பிள்ளைங்க பிறந்திருக்குது, அந்த பிள்ளைங்க பேர் என்னெல்லாம் எடுத்து தனித்தனியாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எங்கேயாவது இந்த மாதிரி வேலையை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? பிசாசுக்கு என்ன பேர் இருந்தா என்ன, எந்த ஊர் இருந்தா என்ன, அத்தனை பிசாசுக்கு நடுங்கக்கூடிய ஒரு பெயர் நம்முடைய கரத்தில் கத்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது 300 கோடி பிசாசு, 400 கோடி பிசாசு, எத்தனை கோடி பிசாசு வேணா இருக்கட்டும், வசனம் சொல்றது ஒரு லேகியோன்னு இருக்கட்டும், 12,000 பிசாசு இருந்துட்டு மட்டும், 6,000 பிசாசா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், ஆனா ஒன்று மட்டும் உண்மை, எத்தனை 1000 பிசாசா இருந்தாலும் பயப்படக்கூடியதான ஒரு நாமத்தை கத்தர் நம் கையில் கொடுத்திருக்கிறார். நமக்கு அந்த அதிகாரத்தை பிதா நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் உள்ளோர் யாவரும் அந்த நாமத்திற்கு முன்பாக முடங்குவார்கள். அந்த நாமத்தை பிதா நம் கையில் கொடுத்து வச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். 2:11 சொல்லுது, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், அதான் கத்தர் நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய அதிகாரம். நம்ம கையில் கொடுத்து வச்சிருக்கிற பிதாவின் அதிகாரம் என்ன? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். தைரியமா இருக்கணும், இது நமக்கு பரலோகம் கொடுத்துருக்கிற அதிகாரம். இன்றைக்கும் நம்ம ஆட்கள் இருட்டில் போக மாட்டேங்குது, இன்றைக்கும் நம்ம ஆட்கள் சுடுகாடு பக்கம் போக மாட்டேங்குது. கேட்டு பாருங்கள், ஐயோ சுடு நைட்டில் சுடுகாடு பக்கம் போகக்கூடாது. ஏன், என்ன போனால் என்ன, அங்கே உட்காந்துருக்கவங்க யாரும் ஏஞ்சி வந்துடுவாங்களா? அவங்க சொல்கிறாங்க, இல்லை அந்த பிசாசு பிடிச்சவன் சுடுகாட்டில் தானே இருந்தான், அவன் கல்லறைகளில் இருந்தான் இருக்குது. ஒரு பிசாசு பிடிச்சம்மா சர்ச்சில் இருந்துச்சு, பைபிளில் வசனம் அப்படி தானே சொல்லுது. ஒரு அம்மா எங்கே இருந்துச்சு? சர்ச்சிலே இருந்துச்சு. அதுக்காக சர்ச்சுக்கு போக முட்டுற முடியுமா? கவனிச்சுக்கொள்ளுங்க, எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரத்தை பிதா நம் கையில் கொடுத்து வச்சிருக்கிறார். அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம். அந்த அதிகாரத்துக்கு அடையாளம் தான் அவருடைய மேலான நாமம். எதை கண்டு ஒரு நாளும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, அதிகாரம் கொடுங்க, கட்டளை கொடுங்க. நீங்கள் சர்ப்பங்களை மிதிப்பீர்கள்னு இருக்கு, பிசாசுகளை துரத்துவீர்கள்னு இருக்கு, காற்றும் கடலும் நமக்கு முன்பாக அடங்கும். ஆண்டவர் கேட்குறாரு, ஏன் அற்ப விசுவாசியை பயப்படுறேன்னு கேட்குறாரு. அதுவும் இந்த கடைசி காலத்தில் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிற சபையாக நம்முடைய சபை இருக்கணும். சபைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறதா இருக்கணும். கொரோனாவை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது, உங்களை பார்த்து தான் கொரோனா பயப்படணும். ப்ரிகாஷன்ஸ் எடுக்க வேண்டியது அவசியம். நான் சொல்கிறேன், கொரோனாக்காக மாஸ்க் போடாதீங்க, எப்போவுமே மாஸ்க் போடுங்க. நம்ம ஊருக்கு மாஸ்க் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் டஸ்ட்டுக்கு. கொரோனாக்காக மாஸ்க் போட்டது நல்லது, அதை விட முக்கியம் எப்பவும் மாஸ்க் போடணும். முந்தியெல்லாம் பார்த்தாலும் நம்மளெல்லாம் கச்சிப் கட்டிட்டு தான் போவாங்க. நிறைய பேர், நிறைய சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டியில் போகும்போது முகத்தை மூடிக்கிட்டு தான் போவாங்க, ஏன்னா டஸ்ட் அப்படி இருக்கும். சிலர்லாம் இது வரைக்கும் போட்டிருப்பாங்க, காரணம் டஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் பாதுகாப்பாக போகிறது நல்லது, ஆனால் கொரோனாவை கண்டு பயப்படாதிருங்கள். நம்மளை பார்த்து தான் வியாதி பயப்படணும். இந்த கொரோனாக்கு மட்டும் இல்லை, இதுக்கு அப்புறம் எந்த வியாதி வந்தாலும் அதுக்கும் சேர்த்து தான் இயேசு காயத்தை பட்டிருக்கிறார். அவருடைய காயங்களெல்லாம் குணமாகறோம்னு சொன்னால், இன்னைக்கு வர டெங்குக்குமே அவர் காயப்பட்டுட்டார், இன்னைக்கு வரக்கூடிய கொரோனாக்கும் அவர் காயப்பட்டுட்டார், கொரோனாக்கு அப்புறம் வேற எது வந்தாலும் அதுக்கும் அவர் காயங்களில் மருந்து இருக்கிறது. இந்த அதிகாரத்தை நம் கையில் நம்முடைய சபையிலே கத்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியும் அந்த தைரியமாக தான் போகணும். நீங்கள் வரும்போது எப்படி பயந்துட்டு வந்தீங்கன்னு தெரியாது, போகும்போது நீங்கள் தைரியத்தோடு தான் போகணும். காரணம், உங்கள் கையில் பிதாவின் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை இயேசு நமக்கு வாங்கி கொடுத்துருக்கிறார். 33.5 ஆண்டு காலம் இயேசு அந்த பாடுபட்டு அதை வாங்கி நம் கையில் கொடுத்துருக்கிறார்.